Cheers. இத்தனை உண்டு ஒரு கிளாஸ்ல அவ்வளோ பொருள் போடணும். நான் பெரிய கிளாஸ் நல்லா நிறைய குடிச்சிட்டேன். கையில் கிளவுஸ் சோடா உடைக்குமா நம்ம விரல உள்ளே போகக்கூடாதுல அதுக்காக. பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் இன்று இரவு 9:30 உங்கள் சன் டிவி. காலை வணக்கம், வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெஸ்ட் இன்ஸ்டன்ட் காஃபி. சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே, சென்னை செந்தமிழ் முழுவதும் மறந்தேன். கேரள நாட்டு கிளியே நீ என்ன வசியம் செய்தாயோ. பயங்கர வைலண்ட். இவங்க வசந்தியா நடிச்சாங்க ரொம்ப பாவமா, இப்ப மல்லிகாவா கலக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கோவமா. சோ லெட்ஸ் வெல்கம் மீரா சேச்சி. தேங்க்யூ. சோ வெல்கம் டு தி ஷோ, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ, நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும்? நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சூப்பராக இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு, நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது வந்து மீரா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வந்து எனக்கு வில்லியாக நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த ஆசை நிறைவேறி இன்னைக்கு மல்லிகாவாக பயங்கரமாக கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த சித்தி டூ எக்ஸ்பீரியன்ஸ்? சித்தி டூ எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர். ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த ஒரு ட்ராக்ல வர்றதுக்கு கஷ்டமா இருந்தேன். லாஸ்ட் டைம் கூட நான் அசார்கிட்ட இதை சொல்லியிருந்தேன். இப்போ சூப்பரா இருக்கு, கம்ஃபர்டபுளா, ஜாலியா, ஃபன்னா இருக்கு. இருக்க வேண்டியதான். ஸோ யாரும் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க வெளியில் கொண்டு வர வரைக்கும் அவங்களால எந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்ல தெரியாது இல்லையா. சாந்தமான ஃபேஸில் சாந்தமான கேரக்டர் தான் இவங்களுக்கு பண்ண முடியும்னு எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வசந்தி பண்ணும்போது. அப்புறம் வர கேரக்டர்லாம் அப்படி தான் போய்கிட்டு இருந்தேன். திருப்பி ராதிகா மேம் என்கிட்ட இந்த கேரக்டர் கொண்டு வரும்போது தான் அதுலயும், ஆனா ஆக்சுவலி சாந்தமான கேரக்டர் தான் முதல்ல கூப்பிட்டாங்க. நான் கேட்டு வாங்கினது இந்த வில்லி மல்லிகாவே நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க அந்த ட்ராக் சொல்லும் போது. ஸோ வை காண்ட் ஐ கிவ் எ ட்ரை அப்படின்னு நினைச்சது. ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ரொம்ப ஆசையா இருந்தது, ஒரு நான் ரெகுலரா பண்றதை விட மாத்தி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படி. எனக்கு கொஞ்சம் பண்ண முடியுன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது, மக்களுக்குள்ளேயும் அது எடுத்துட்டு வரணும், இவங்களால இந்த கேரக்டரும் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க மற்றவங்க சொன்னால் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ ஐ கேவ் எ ட்ரை. அது ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. மக்களுக்கு எல்லாம் எம்எல்ஏ பயங்கரமாக கோமா இருக்கு, என்ன பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பா அதுதான் வந்து அந்த கேரக்டருக்கான வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க வசந்தி கேரக்டர் பண்ணும்போது வசந்தி அம்மாவை தேடி வீட்டுக்கே வருவாங்க ஃபேன்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி வசந்தி அம்மாவை தேடி என்னம்மா இப்படி இருக்கே மாடின்னு பாவமாக கேட்ட ஃபேன்ஸ்லாம் இப்போ மல்லிகாவை தேடி ஏதாவது டெரராக அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்களா? அட்டாக் பண்ண வரல, வசந்தி அம்மாவாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ நல்ல மாமியாராக
இருக்கு. நீங்க நல்லா பண்றீங்க மேம், ஆனா நீங்க கொஞ்சம் உங்க அந்த டெரர் ஒர்க்கு, உங்க அந்த பையன் மேல காட்டுற அந்த கோவம் அது கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். வெண்பா பாவம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த போத் இதுவும் இருக்கு. நம்ம பர்சனல் மெசேஜஸ் பார்த்தா தெரியும் அது. வசந்தி அம்மாவா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன், இந்த மல்லிகாவா எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. கண்டிப்பா அதுதான் வந்து கேரக்டருக்கான வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இவ்வளவு வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த வில்லத்தனம் இருக்குமா இல்ல வந்து அப்படியே வேற மாதிரி இருக்குமா? நோ, வில்லத்தனம் ஒன்லி ஆக்ஷன், அப்புறம் மட்டும்தான். கட் பண்ணா நம்ம நாங்க ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் நாங்கள் எல்லாருமே சித்தி டிவியில் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ ஜாவியல், அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபன் லவ்விங், எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ
அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த செட். சூப்பர். ஸோ சித்தி டூ ஃபேமிலியை பற்றி சொல்லியிருந்தீங்க, அவங்க வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்றதும் வந்து எங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் இப்போ வந்து வில்லியாவும் பண்ணிட்டீங்க உங்கள் ட்ரீம் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, வேறு ஏதாவது ட்ரீம் ரோல் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இது மாதிரி ஒரு ரோல் எனக்கு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்திருக்கும்ல? எஸ் எஸ் எஸ், டெஃபினெட்லி. நம்ம உருவஷி அம்மா மாதிரி காமெடியும் பண்ணணும்னு ஆசை இருக்கு. நிச்சயமாக அது வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா வந்து எல்லா விஷயமே ஒர்க் அவுட் ஆகும். அதையும் நாங்கள் பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கோம். போன தடவை நீங்கள் சொன்னீங்க வில்லியா வரணும் ஆசைன்னு, வந்துட்டீங்க. இப்போ நீங்க சொல்லுவீங்க காமெடியா பண்ணணும்னு, அந்த ஆசையும் நிச்சயமா வந்து நிறைவேறும் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. சோ சித்தி டூ பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சித்தி டூ உடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். ஆனா அது நீங்க நார்மலா சொல்ல போறது இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க வந்து சொல்ல போறீங்க. ஆர் யூ ரெடி? எஸ் ஐ அம். எஸ் சோ எப்பவும் போல நம்மளுடைய மீரா அவர்கள் ரெடியா தான் இருக்காங்க. சோ பாய்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிளீஸ். சோ மீரா அவர்களே, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. அதுக்குள்ள ஒரு சூப்பரான அற்புதமான ஒரு பொருள் இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லா உங்களை மாதிரியே அந்த பொருள் வந்திருக்கும். அது என்னன்னா பால்ஸ். என்னென்ன கலர் பால் இருக்குன்னா கிரீன், ரெட் அண்ட் எல்லோ பால்ஸ் இருக்கு. இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர் பத்தி நாங்க வந்து சொல்ல போறோம். அவங்க பேரை சொன்ன உடனே நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு பாலை வந்து சூஸ் பண்ண போறீங்க. அந்த பாலை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணணும். கிரீன் பால் வந்ததுன்னா அவங்கள பத்தின பாசிட்டிவான விஷயம், நீங்க அட்மையர் பண்ணக்கூடிய விஷயம் சொல்லலாம். ரெட் பால் வந்ததுன்னா அவங்க ஏதாவது இந்த விஷயத்த மாத்திக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். எல்லோ வந்துருச்சுன்னா அவங்கள மாதிரி நீங்க வந்து நடிச்சு காட்ட போறீங்க. ஓகே, ஆர் யூ ரெடி? சூப்பர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் யார பத்தி கேட்க போறோம் அப்படின்னா உங்களுடைய சன் மிஸ்டர் கவின் அவர்கள், நம்ம நந்தன். அவருக்காக நீங்க வந்து ஒரு பாலை எடுக்க போறீங்க, பார்க்காம எடுக்கணும். ஓ மை காட். ஓகே, yellow color ball. ஓஹோ, சோ நந்தன் கால yellow வந்து இமிடேட் பண்ணி காமிக்கணும். நீங்க கவின் ஆக்ட் பண்ணட்டுமா? யா. கோவம், இப்போ நான் கோவமாக பேசுகிறோம்ல, நான் மல்லிகா வந்து நீ வீட்டு விட்டு வெளியில் போ, நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா அவரோட ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அவ்வளோதானே, வீட்டு விட்டு வெளில போகணும், போகிறேன். வேண்பா வா. இந்த ஆக்ஷன் வந்து லவ் பண்ணும்போதும் பண்ணுவார், கோவம் வரும்போதும் பண்ணுவார், ஏதாவது யோசிக்கும் போதும் பண்ணுவார். கோவம் வரும்போது ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சு பண்ணுவார், லவ் பண்ணும்போது எப்படி பண்ணுவார், அவரோட ஒரு நேச்சர் அது, அது மேனரிசம் அது. அவ்வளோ மைன்யூட்டான விஷயங்களை கூட வந்து நம்ம மீரா அவர்கள் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ அடுத்ததா யாரை பற்றி அப்படின்னா வெண்பா, நம்ம பிரீத்தி. ரெட். ஓஹோ, பிரீத்தி அவங்களுக்காக ரெட் பாலை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரீத்தி வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகி வந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக ரெடி ஆகும். பட் நீங்கள் வந்து நைட் 2:00 வரைக்கும் ஷூட் பண்ணால் கூட மார்னிங் 8:00 வர சொன்னால் ஷீல் பி ரெடி. அது ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் சொல்லும் போது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லணும் இல்லை. பட் ரெடி ஆகி வர்றது கொஞ்சம் லேட்டு தான். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகி வந்தால் இட் வில் பி குட் ஃபார் அவர் குட் ஃபியூச்சர். சூப்பர். பிரீத்தி மட்டுமா ஸ்லோவா ரெடி ஆகுறாங்க, இங்க ஐஸ்வர்யாவும் அப்படிதான் ரெடி ஆகுறா. நார்மலா லேடிஸ்க்கு எல்லாமே இருக்கிற பிரச்சனை தான். இன்னொரு விஷயம் நான் வந்து கேள்விப்பட்டேன், என்னன்னா பிரீத்தி மாதிரியே இவங்க அப்படியே நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அடிக்கடி நீங்க நடிச்செல்லாம் காட்டிருக்கீங்களாமே செட்ல. கோவம் வந்தாலும் ஃபேஸ்ல தெரிஞ்சிடும், அந்த லிப்ஸ்ல, லிப்ஸ் ஒரு மாதிரியா ஸ்வீட்டா இருக்கும்ல, லைக் கியூட்டா இருக்கும். அந்த லவ் சீன் எடுத்தாலும் இப்படி நடிக்கும், கோவம் வந்தாலும் இப்படி இருக்கும். அது ஷீஸ் கியூட், ஒரு விதமான கியூட் பிரீத்தி. பிரீத்தி யூ ஆர் ஆல்வேஸ் கியூட். தெரியும் தெரியும், அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உனக்கு நிறைய தெரியுது. எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவோம்ல, ரொம்ப சார்மிங்கான ஒரு பொண்ணு, ரொம்ப அப்படி இருக்கும் செட்டில் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஷீஸ் வெரி கியூட். லவ்லி, சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் யார் சூஸ் பண்ண சொல்லலாம்? நெக்ஸ்ட் வந்து அஸ்வினா நினைச்சு நீங்க ஒரு பால் எடுக்க போறீங்க. அஸ்வின் அவர் வந்தாலே ஃபன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதுல நிறைய yellow நிறைய green எல்லாம் போட்டுருக்கீங்களா நீங்க? green green. ஓகே, பாசிட்டிவ். எஸ், அவரை பத்தின நல்ல விஷயங்கள். நல்ல விஷயங்கள் என்னன்னா, நம்ம எவ்வளவு டென்ஷன்ல போய் அவர் முன்னாடி உட்கார்ந்தாலும் அவர் ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும், அந்த டென்ஷன் எல்லாம் மறந்துட்டு நம்ம சிரிக்க ஆரம்பிக்கும். சிரிக்க ஆரம்பிக்கும் நல்லா, என்ன சொல்றது, வயிறு வலிக்க வரைக்கும் சிரிக்கும். அப்புறம் நல்ல ஆர்டிஸ்ட், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நிறைய, என்ன சொல்கிறது, அவங்க ஃபேமிலியிலேயே நிறைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த ஒரு திமிரோ, அந்த ஒரு ஹெட் வெயிட்டோ எதுவுமே கிடையாது. ஹீ இஸ் வெரி டவுன் டு எர்த், வெரி ஃபன் லவ்விங், லவ்லி ஃப்ரெண்ட். லவ்லி, சூப்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வினுடைய பேர் காயத்ரி.
எல்லோ எல்லோ ஓகே. சோ இப்போ காயத்ரி மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். காயத்ரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆக்டர், வெரி பிரிட்டி கேர்ள். நான் வந்து பார்த்து அட்மயர் பண்ணிகிட்டே இருக்கோம் காயத்ரியை. ரொம்ப அழகாக இருக்கும், அந்த மேக்கப் போடுறதே ஒரு அழகு, ரொம்ப நேச்சுரலாக நடிப்பாங்க. ஸோ ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆர்டிஸ்ட். அதுதான் சூப்பர் லவ்லி. ஸோ அங்கங்கே வந்து அவங்கள மாதிரி லைட்டாக எட்டி வேற பார்த்துருக்காங்க. ஸோ அதனால இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட்ல எடுத்துக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக யாரை சூஸ் பண்ண சொல்லலாம்? தர்ஷன் அவன் நினச்சி ஒரு பால் எடுக்க. ஓகே. ஸோ யாழினிக்காக யாருக்காகவும் வந்து சாஃப்டாகவும் பேச மாட்டேன், யாருக்காகவும் வந்து கோவமாகவும் பேச மாட்டேன். இஃப் ஷீ இஸ் ஆங்கிரி ஷீ வில் ஷோ இட், இஃப் ஷீ இஸ் சேட் ஷீல் பி லைக் தேட், இஃப் ஷீ இஸ் ஹாப்பி ஷீல் பி ஹாப்பி. அந்த மாதிரி இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சொல்ல போனால் சித்தி டூவில் என்னோட ஃபேவரேட், இஃப் யூ ஆஸ்க் மீ, தட் வில் பி தர்ஷனா. என்னென்னா எங்களுக்கு காம்பினேஷன் நிறைய இருக்குது. மாற்றக்கூடிய விஷயம் என்னென்னா, லாஸ்ட் டைம் நான் சொன்னேன், ஷீஸ் லிட்டில் லேசி. கொஞ்சம் 2 days ஒர்க் பண்ணால் ஒரு 2 days பிரேக்கு, எனக்கு ஆஃப் வேணும் அப்படின்னு சொல்லும். முன்னாடி நிறைய சொல்லிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பிகாஸ் ஆக்டிங்கில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் மாற்றியிருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதை எங்களுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டை நம்ம இதோட முடிச்சிடுறோம். தேங்க்யூ. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமாக மீரா அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சில கிரவுண்ட் ஒர்க், சில டிடெக்டிவ் வேலைலாம் வந்து பார்த்துருக்கோம். அந்த டிடெக்டிவ் வேலையில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு டேலண்ட் இருக்காமே, நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே தூங்குவீங்களாமே, நீங்கள் பயங்கரமாக அப்படியே எங்கே உட்கார்ந்தாலுமே டக்குன்னு அப்படியே தொங்கிடுவீங்களாமே. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கர டயட்டிங்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா, ஹோம்மேட் ஃபுட் தான் சாப்பிடுவேன்றீங்களாம், இதெல்லாம் வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தர்ஷனா. தர்ஷனா தான். ஏன் தர்ஷனா தான் சொல்கிறீங்க? தர்ஷனா தான் அடிக்கடி சொல்லும், மேம் எப்படி இப்படி உட்காந்த இடத்துல தூங்குறது, எனக்கு கூட சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்து இப்போ என் மடிக்கு கொஞ்சம் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன், உட்காந்த இடத்துல எப்படி தூங்கலான்னு. ஆனா ஆக்சுவலா உட்கார்ந்த இடத்துல இருந்தே தூங்குறதுலாம் வந்து ஒரு வகையான வரம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து படுத்தாலுமே தூக்கம் வர மாட்டேங்குது, நீங்க உட்கார்ந்தாலே தூங்குறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த டெக்னிக் எப்படி எங்களுக்கு சொல்லி தரேன்? அதுதான் பவர் நாப்னு சொல்றது. நம்ம கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பவர் நாப் எடுத்தா அந்த நம்ம 5 hours தூங்குறத விட 10 minutes தூங்குறதுக்கு அதிகமா எஃபெக்ட் வந்துடும். ஸோ உட்கார்ந்த இடத்துலதே தூங்குவது எப்படி அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் அப்படின்னா, ப்ளீஸ் கான்டாக்ட் நம்ம மீரா சேச்சி. ஈஸியா வந்து வித்இன் 2 days உங்களுக்கு அந்த டெக்னிக்கை வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து எங்களுக்கு சொன்னது வந்து தர்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்காக ஒரு எவிடன்ஸும் எங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த எவிடன்ஸ் பாக்குறீங்களா நீங்க? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அந்த எவிடன்ஸ் என்னன்னா, எங்க உட்கார்ந்து ஒண்ணு யோசிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நான் எங்கேயாவது உட்காந்தா இப்போ ஷார்ட்ல நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம் ஏதாவது ஒரு வைரல் சாங்ஸ் போயிட்டே இருக்கும்ல, அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்குமா, அப்போ நான் உட்காந்து இப்படி கொரியோகிராஃப் பண்ணுவோம். தர்ஷனா எங்கேயாவது உட்காந்து அதை ஷூட் பண்ணிடும். ஒரு வாட்டி அது இன்ஸ்டாகிராம்ல போட்ட ஸ்டோரியில ஐயோ மானத்தை வாங்கிட்டேனே அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. அதனாலதான் கன்ஃபார்மா தெரிஞ்சது இந்த மாதிரி சிஐடி வேலையெல்லாம் தர்ஷனா தான் பண்ணும். அவதான் பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமா வந்து அந்த எவிடன்ஸ் வந்து நீங்க சொல்லிங்க சோசியல் மீடியால போட்டதுக்கே ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நம்ம சன் டிவிலேயே நம்ம அதை போட போறோம். அந்த எவிடன்ஸ் நீங்களே பாருங்க, உங்க போன்ல இருக்கு. சீரியஸா? எஸ், உங்க போன் ஓபன் பண்ணி பாருங்க. ஐயோ சாமி என்ன போட்டிருக்கு தர்ஷனா. பார்த்தீங்களா, எங்கேயாவது நிம்மதியாக உட்காந்து ஏதாவது பண்ண முடியுதா? இந்த மாதிரி யார் எங்கே பார்க்குறேன்னு பார்த்துட்டு ரூம் லாக் பண்ணி தான் இனிமேல் நான் பண்ண போகிறேன் பாருங்க. சூப்பர். அதாவது வந்து என்ன ஒரு விஷயம்னா, இது சோசியல் மீடியாலையும் நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம், இந்த பிஹைண்ட் த சீன்ஸையும் வந்து நாங்கள் வந்து பார்த்து ரசிக்கிறோம். அவ்வளோ வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து பண்ணியிருக்கீங்க. சரி நான் சொல்கிறேன், நம்ம 4 பேர் உட்காரும்போது 4 பேரும் 4 சைடாக உட்காந்து அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா? இந்த மாதிரி யாராவது உட்காந்து எல்லாரையும் நல்லா ஜாவியலா ஃபன் பண்ணிட்டு ஹாப்பியா சிரிக்க வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்குமா? நீங்க இதுதான் நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கு. எனர்ஜி லாஸ்ட் ஜாஸ்தி ஆயிடும், வயசு தான் ஏறும் தவிர நம்ம சின்னதா ஆயிட்டு இருக்கோம்.
உண்மையிலே அவங்க தர்ஷனா யாழினி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. சோ அவங்க ஏதோ பேசணுமா என்னன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கேட்டிருங்க. ஹாய் மல்லிகா, எங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஒரு பெரிய கிளாசிக்கல் டான்சர் அப்படின்னு. சோ எங்க எல்லாருக்கும் ஒரு நவரசம் பண்ணி காட்டுறீங்களா? ஓஹோ, ஓகே. சோ யாழினி வந்து சாதாரணமா பேசல, அவங்க ஒரு டாஸ்க் வேற உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து மல்லி கேர்ள் அப்படின்னு அப்படிதான் என்ன கூப்பிடும். ஹாய் மல்லி, ஹாய் மல்லி கேர்ள் அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஓ, அது உங்க நிக்நேம். Yes. Super. அப்போ அடுத்த தடவைல இருந்து நாங்களும் வந்து அதான் ஃபாலோ பண்ண போறோம். மல்லி கேர்ள் அப்படின்றது தான் வந்து ஹேஷ்டேக் மல்லி கேர்ள் அப்படின்னு நம்ம சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்றோம். ஓகே, கண்டிப்பா புதுசா வர இருக்கு, ட்ரெண்டிங்கா இருக்கு. சரி, ஓகே, அவங்க கேட்ட மாதிரி எங்களுக்காக அந்த நவரசம் பிளீஸ். நவரசாஸ் எஸ் சோ நாங்க ஓவர் ரசமா வந்து சொல்றோம், நீங்க அதை அப்டேட் பண்ணி காமிச்சிருங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வில்லியா இருக்கிறதுனால கோபத்துல இருந்து ஆரம்பிப்போம். கோபம், கோபம். காதல், சோச்வீட். பயம், பா அவங்க கண்ணே பேசுது. நெக்ஸ்ட், வெறுப்பு. வாவ், வீரம், வீரம். சூப்பர். சோ நெக்ஸ்ட், அற்புதம். வாவ், லெவிஸ்டா. வாவ், எஸ், லெவிஸ்டா. அடுத்ததா வந்து சாந்தம், சாந்தம். வாவ், லவ்லி. சோ நெக்ஸ்ட், சிரிப்பு. ஓகே, சூப்பர். வாவ், அடுத்தது லாஸ்ட், கருணை. கருணை, ப்ளீஸ் என்ன சீக்கிரமா அனுப்புறீங்களோ. இந்த நவரசத்துல இந்த லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சுவாரஸ்யமான விஷயங்கள் அவங்களுக்கு வியூவர்ஸ்க்கு பிடிக்காத மாதிரி பிளானிங் எல்லாம் நாங்கள் பண்ணோம். ஆனால் வியூவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் கடைசியில் வரும். ஸோ பார்த்து அவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச நிறைய பேர் புதுசாக உள்ளே வராங்க. ஓஹோ, ஓகே. ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஆஸ் யூஷுவல் கவின் வெண்பாவோட டான்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் வந்து ஃபேவரேட் ஜோடி யாருன்னு கேட்டால் ஆப்வியஸ்லி இட்ஸ் கவின் அண்ட் வெண்பா. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் வரப்போகுது. வாவ், ஸோ 1 hour நமக்கு வந்து இந்த சண்டே சம்மர் டைம் பாஸாக இருக்க போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க போகிறோம். அண்டு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஓகே, நம்ம மல்லிகா இப்படி தான் வரப்போகிறாங்க அப்படின்னு நாங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிப்போம். நான் ஆஸ் யூஷுவல் அதான் பண்ண போகிறேன். எப்படி வெண்பாவையும் கவினையும் பிரிக்கலாம், வெண்பாவை எப்படி தூக்கிட்டு போகலாம், என் ரவுடி கேங் எல்லாம் நான் உள்ளே இறக்குறேன். ஓஹோ, பாத்தியா, கரெக்டா வந்து இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டவனே அப்படி லைட்டா ஒரு மல்லிகாவா மாறிட்டாங்க. நான் வந்து அவங்களை பிரிச்சு தூக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர், லவ்லி. சோ என் பையன் எங்கிட்ட திரும்பி வரணும்ல கவின். கண்டிப்பா. ஆமா, ஆஸ் எ மதர் எனக்கு என் பையன் எங்கூட இருக்கணும், அவ்வளவுதான் நான் ஆசைப்படுறேன். இதுல எனக்கு வெண்பா மேல குறிப்பிட்ட கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ கவினை விட்டுட்டு போயிட்டேன்னா எனக்கு அவன் மேல எந்த கோபமும் இல்ல, சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சண்டே வந்து எல்லாருமே வீட்டில் உட்காந்து அந்த 1 hour வந்து டிவி முன்னாடி அப்படியே சில மாதிரி உட்கார போகிறாங்க. அப்படி இப்படி நகராமல் சித்தி டூவை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் எல்லாருமே வந்து காத்துட்ருக்கோம், நீங்களும் காத்துட்ருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இங்கே எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சன் குடும்ப விருதுகள்லேயே உங்களுக்கு பெஸ்ட் அம்மா அவார்டு கிடச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு பெஸ்ட் வில்லி, ஃபேவரட் வில்லி, இந்த அவார்டெலாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல? Stay home, stay safe, safe-ஆ இருங்க, happy-ஆ இருங்க.
ரொம்ப அழகா இன்னைக்கு எங்களோட டேவை வந்து மாத்திட்டீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ தொடர்ந்து இந்த ஜேர்னி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஜேர்னியா தான் அமைய போகுது, அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அண்ட் தேங்க்யூ சோ மச் எங்க ஷோக்கு வந்து எங்க எல்லாரும் என்டர்டெயின் பண்ணதுக்கு. தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்களுக்காக லெவிஸ்தா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர். ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் சித்தி டூல மல்லிகாவை மிரட்டிட்டு இருக்க மீரா அவர்கள் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறோம். இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வத் மற்றும் ஐஸ்வர்யா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீட்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.